வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஏன் ஐஃபோன் தேர்ட்டீனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நீங்கள் ஐஃபோன் தேர்ட்டினுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ரீசன் தெரியும், ஏன் வந்து ஐஃபோன் தேர்ட்டினுக்காக வெயிட் பண்ணணுங்கிறதுக்கு நம்மளே ஆல்ரெடி டெடிக்கேட் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஐஃபோன் 12 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கிடச்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணும்போது ஐஃபோன் 13 நீங்க வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஆஃபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்ல ஐபோன் 13 வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம அதுக்கப்புறம் போன் வாங்கிக்கலாமா, சோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகனை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் ஐபோன் பத்தி போடுறது தான் இருக்கும். ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் ஐஃபோன் 13 வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஐஃபோன் அப்படிங்கிறது உங்களுக்கு இயர்லி ஒரு தடவை வரப்போது உங்களில் எல்லாத்துக்குமே தெரியும். வருஷம் வருஷம் ஒரு லான்ச் தான் ஆப்பிள் வந்து வைப்பாங்க. அந்த ஆப்பிள் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஐஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த வருஷம். ஸோ போன வருஷமும் 4 ஐஃபோன் இருந்துச்சு, இந்த வருஷமும் 4 ஐஃபோன் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு புது ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஐஃபோன் 12 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 13 நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து வழக்கமாக நம்மளுக்கு நடக்கிறது தான். பட் இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இன்னொரு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 2-3 weeks நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா ஐஃபோன் 13 வந்துடும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் ஏன் ஐஃபோன் 12 கன்சிடர் பண்ணலாம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங் பொறுத்தவரைக்கும் ஐஃபோன் 12 கரண்ட் ப்ரைசிங் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000 ஆஃபரில் உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். ஸோ 67,000 அப்படிங்கிறது ஐஃபோன் 12 எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஆஃபரில் நீங்கள் இப்போ ஒரு ஐஃபோன் 12 வந்து வாங்க போகிறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஸோ ஐஃபோன் 13 அதாவது வரப்போற ஐஃபோன் 13 ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் ப்ரைசிங் தெரியாது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரிஞ்ச ப்ரைசிங் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90,000, ஒரு 10,000 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு சிப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய TSMC அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸ் அதாவது அவங்க சிப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆப்பிளுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஸோ சேஃபர் சைடில் நீங்கள் இருக்குன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் வந்து எந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்குமே இல்லாமல் ஐஃபோன் 12 சேம் ப்ரைஸுக்கு ஐஃபோன் 13 சப்போஸ் லான்ச் பண்ணாங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு 80,000 காஸ்ட் ஆகும். ஸோ அந்த 80,000 விட நீங்கள் ஒரு 13,000 கம்மியான ப்ரைஸில் ஐஃபோன் 12 வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த ஒரு 67,000 நம்ம ஐஃபோன் 12 அப்படின்னு பார்க்கும்போது வேற லெவல் ஆஃபர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட 13,000 கம்மியாக கொடுத்து வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐஃபோன் 13 நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஐஃபோன் 13 வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 13,000 நீங்கள் போடணும். போடுறதுக்கு தெரியாதுங்க, எனக்கு வெயிட் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 13 வெயிட் பண்ணலாம். பட் எனக்கு வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோன் இல்லாமல் நம்ம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஸோ அது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்க சிச்சுவேஷனில் எனக்கு வந்து இப்போ உடனே ஒரு ஃபோன் தேவைப்படுது, நான் 13 வெயிட் பண்ணலாமா? ஏன்னா 13 ரொம்பவே சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அப்போ நான் இந்த டைமில் வெயிட் பண்ணலாமா இல்லை வேண்டாமாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நீங்கள் ஐஃபோன் 12 தாராளமாக எடுக்கலாம், 13,000 ஆஃபரில் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இது போக ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 லான்ச் ஆனதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ப்ரைஸ் ரொம்பவே இறங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக அது வந்து 100% ட்ரூ தான். பட் இருந்தாலுமே எவ்வளோ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். இப்போ ஒரு 80,000 Apple.com நம்மளுக்கு ஐஃபோன் 12 வந்து இப்போ கரண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 80,000 இன்னைக்கு தெரியல போய், அதான் நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 6ஆம் தேதி, இன்னைக்கு செப்டம்பர் 6ஆம் தேதி நீங்கள் போயிட்டு ஐஃபோன் 12 80,000 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 80,000 நீங்கள் ஐஃபோன் வாங்க போறீங்க. பட் இருந்தாலுமே இன்னும் 2-3 weeks உங்களுக்கு ஐஃபோன் 13 லான்ச் ஆக போகுது. அப்போ 13 லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு 5,000 அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் வெப்சைட்டில் வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு 75,000 ஐஃபோன் 12 வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆப்பிள் வெப்சைட்டில். பட் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த திருப்பி இதே ஆஃபர் வந்து திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். கண்டிப்பாக வரும், இதை விட கம்மி ப்ரைஸ்க்கே விடுவாங்க. பட் அதுக்கு டைம் ஆகும், ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் அவங்க கண்டிப்பாக இதை ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணி ஒரு 60,000 ஐஃபோன் 12 ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் ட்ராப் ஆக தான் போகுது, பட் அதுக்கு டைம் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ என்னோட கால்குலேஷன் படி நீங்கள் இன்னைக்கு நிலைமையில ஐஃபோன் 12 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இப்போ வந்து ஐஃபோன் 13 புது புது டெக்னாலஜி எல்லாமே வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஐஃபோன் 12 நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 13
ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிற சின்ன சின்ன வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்க தான் போகுது. ஏன்னா அதுக்கான ப்ரைஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 13,000 எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்க. அந்த 13,000 எக்ஸ்ட்ரா மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்த் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். பட் இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிற கிடையாது. அதாவது ஐஃபோன் 12 வந்து அதுக்குன்னு ரொம்ப மோசமான ஃபோன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஐஃபோன் 13 லான்ச் ஆனால் கூட ஐஃபோன் 12க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 சீரிஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் கூட ஐஃபோன் 11க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஐஃபோன் 11 அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு, அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 வந்து 67,000 கொடுத்து தான் வாங்க போகிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் இப்போ ஆல்ரெடி அது ப்ரைஸ் ட்ராப் ஆன மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஐஃபோன் 12 இந்த ஆஃபரில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆஃபர் இல்லாமல் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது சுத்த வேஸ்ட் தான். பட் இந்த ஆஃபரில், அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் இருக்கும்போது கரண்ட்லி இப்போ உங்களுக்கு ஐஃபோன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 12 கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸுக்குள்ளே லைட்னிங் கேபிள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது போன வருஷம் எப்படி ஆப்பில் வந்து அவங்களோட அடாப்டர் வந்து எடுத்துட்டாங்க. அதாவது அடாப்டர் வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 12 கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஐஃபோன் 11லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லைட்னிங் கேபிளுமே இப்போ ஐஃபோன் 12 சீரீஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஐஃபோன் 12 சீரீஸில் நம்மளுக்கு இந்த சார்ஜர் கேபிளுமே இருக்குமா இல்லையானுங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அந்த லைட்டிங் கேபிளுக்கான விலை பார்த்தீங்கன்னா 1,400 ருபீஸ். ஸோ அந்த 1,400 ருபீஸும் உங்களுக்கு ஆல்ரெடி பாக்ஸ்லேயே கிடைச்சிருது. அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 66,000 நீங்கள் வாங்குறீங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல இப்போ ஐஃபோன் 12 வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தெரியல நீங்கள் ஐஃபோன் 12 எடுக்கிறதுக்கு எந்த விட கவலையுமே நீங்கள் பட வேண்டாம். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஈவன் ஐஃபோன் 13 வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. சார் நம்ம கொடுத்த விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். ஸோ ஐஃபோன் 13 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80,000 கம்மி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா போன வருஷம் லான்ச் ஆனால் ஐஃபோன் 12 ப்ரைஸே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் 80,000 தான். ஸோ அதுக்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அதே அந்த சேம் ரேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஐஃபோனுடைய விலை வந்து கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது ஐஃபோன் 12 வாங்குறதுல நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், யோசிக்காமலே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா 67,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆஃபராக தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே ஸ்டில் இப்போ ஐஃபோன் 13 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஐஃபோன் 12 வாங்குறதுக்கு சில பேர் பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டோன்ட் ஃபீல் பேட். கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 12 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஐஃபோன் ஈவன் ஐஃபோன் 13 வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அண்ட் இப்போ இன்னொரு ரெண்டு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி வைக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐஃபோன் 13 வெயிட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் வந்து ஸ்டிக்டாக 67,000 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 12 வந்து வாங்கலாம். என்னால் அதிக ரேட்டு போட முடியும், என்னால் வந்து ஒரு 80-90,000 ஒரு ஐஃபோனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 13 சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக வரும். பட் இருந்தாலுமே அந்த ப்ரைஸுக்கு அது வர்த்தாக தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸில் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னால் இன்னும் கொஞ்சம் காசு போட முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸில் மினி ஐஃபோனை கன்சிடர் பண்ணுறீங்க, அதாவது ஐஃபோன் 13 மினி வந்தால் கூட நான் அதை வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எனக்கு ஃபோன் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் 12 ப்ரைசிங் 67,000. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐஃபோன் 13 மினி அப்படிங்கிறது 70,000 லான்ச் ஆகுது அப்படின்னா அப்போ 70,000 உங்களுக்கு ஐஃபோன் 13 மினி கிடைக்கும் போது அதுக்கு நீங்கள் போயிருக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஏன்னா 3,000 எக்ஸ்ட்ரா போட்டால் புது ஜென்ரேஷன் ஐஃபோன் கிடைக்குது அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் எனக்கு வந்து சின்ன ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு பெரிய ஃபோன் தான் வேணும், ஐஃபோன் 13 தான் வேணும், 13 மினி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஐஃபோன் 12 நீங்கள் எடுக்கலாம். பட் எனக்கு மினியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 13 மினிக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அதோட ப்ரைசிங் 70,000 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு 10,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 80,000 13 மினியே லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இருந்தாலுமே 70,000 லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் கேஸ் இப்போ ஃபைனலி நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஐஃபோன் 12 மினியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆஃபரில் 60,000 கிடைக்குது. அப்போ 12 மினியை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேம் ஃபேக்டர்ஸ் தான், ஐஃபோன் 12 நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். ஸோ உங்களால் எக்ஸ்ட்ரா காசு போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்களால் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ண முடியாமல் நீங்கள் இந்த ப்ரைஸ் ட்ராப்புக்காக வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ரைஸ் ட்ராப் அப்படிங்கிறது ஆகும். பட் லான்ச் ஆன உடனே உங்களுக்கு ப்ரைஸ் ஒன்று ட்ராப் ஆக போகிற கிடையாது. ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஆஃபர் போட்டு அதில் வந்து ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு லான்ச் ஆன உடனே ஐஃபோன் 13 லான்ச் ஆன உடனே 12 ப்ரைஸ் இறங்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இறங்கும் பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வெப்சைட்டில் இப்போ 80,000 ஆப்பிள் வெப்சைட்டில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அது 75,000 கிடைக்கும். அது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் வேல்யூவாகவே இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபேக்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. உங்களால் எக்ஸ்ட்ரா மணி பே பண்ண முடியும், 80,000 ரேஞ்சில் கூட நான் பே பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பட் என்னால் வந்து பே பண்ண முடியாது, என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12 மினி எடுக்கலாம் அல்லது 12 எடுக்கலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் இருந்தாலுமே நீங்கள் ஐஃபோன் 13 வெயிட் பண்ணிங்கன்னா ஒரே ரீசன் தான் இருக்கணும், உங்களால் மணி பே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்ஜெட்டில்
மட்டும் வெயிட் பண்ணுங்க. மற்றபடி வேற எந்த ரீசனுக்கும் நீங்க வெயிட் பண்றதுல வந்து சுத்த வேஸ்ட் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளிப்கார்ட் ஆஃபர் வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். திருப்பி ஒரு 2-3 weeks கழிச்சு தான் நமக்கு இந்த ஆஃபர் திருப்பி வரும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு தெரியுது. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா iPhone 12 Pro அண்ட் 12 Pro Max இந்த ஸ்மார்ட் போன் எல்லாமே நம்மளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா iPhone 12 Pro அண்ட் 12 Pro Max பாத்தீங்கன்னா நமக்கு பிரைசிங் அப்படிங்கிறது 1 lakh மேல தான் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம பிரைஸ்லாம் பெருசா நம்மளுக்கு வரவே இல்லை. ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு 1,20,000 சேல் பண்ண ஒரு iPhone 12 Pro பாத்தீங்கன்னா 1,08,000 1,10,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீல எனக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க 12 Pro கன்சிடர் பண்ணும்போது மேபி iPhone 13 அப்படிங்கிறது, அதாவது 13 Pro இல்லாம 13 நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 90,000 வரும்போது அந்த 13ல நம்மளுக்கு 12 Pro ஒரு அதிகமான ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க 12 Pro 12 Pro Max மாதிரி வாங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. iPhone 13 லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா iPhone 12 Pro 12 Pro Max வாங்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் ஒரு 1 lakh மேல எதிர்பார்ப்பீங்க. அவங்களோட மெயின் திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், எனக்கு ஃபோன் வேற லெவலில் இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க 12 Pro அண்ட் 12 Pro Max-க்கு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக iPhone 13 சீரீஸுக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு iPhone 13 மேபி 12 Pro 12 Pro Max விட பெட்டராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அங்கே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு லோ அண்ட் ஐஃபோன், அதாவது iPhone SE 2020 அண்ட் iPhone XR iPhone 11 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ் எல்லாமே நான் இப்போ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி தெரியல உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நல்ல ஆஃபராக உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இந்த iPhone 13 சீரிஸ் லான்ச் ஆகிறதுனால iPhone SE-க்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ iPhone SE எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ஆஃபரே நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 33,000 உங்களுக்கு 128 GB iPhone SE கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆஃபர் தான். இன்றைக்கி தெரியல உங்களுக்கு iPhone வேணும்னா அதே நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரைஸ் ட்ராப் வந்து நம்மளுக்கு இந்த iPhone 13 லான்ச் ஆனால இந்த ஒரு லோ எண்ட் ஐஃபோனை வந்து அதை இன்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதோட ப்ரைசிங் அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் iPhone 13 சீரீஸுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. நீங்கள் இன்கேஸில் iPhone XR SE இந்த மாதிரி iPhone எடுக்கிறீங்க அப்படின்னா, பட் நீங்கள் வந்து iPhone 12 Pro 12 Pro Max எல்லாம் எடுக்கிறீங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் iPhone 12 மினி அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களால் பட்ஜெட் போட முடியல, என்னால் 10,000 எக்ஸ்ட்ரா போட முடியாது அப்படிங்கிற பட்ஜெட்டில் மட்டும் நீங்கள் iPhone 12 அண்ட் 12 மினிக்கு போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாங்க போகிற பொருள் அதை அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கும் போது கண்டிப்பாக ரொம்பவே திங்க் பண்ணுவோம், இதை வாங்கலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை வாங்கலாமா அந்த மாதிரிலாம் நிறைய திங்க் பண்ணுவோம். அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய தூரம் அந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாலமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையானுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.